இணைய வார பத்திரிகையில் வெளிவந்துள்ள எழுத்தாளர் இரா முருகனின் திணை நாவல் அத்தியாயம் 44 பொதுயுகம் 5000 பூர்த்தி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். விடிந்த பிறகுதான் கரப்புகள் எவ்வளவு அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. கிட்டத்தட்ட முழு இனப்படுகொலை. அரசாங்கத்தில் வெவ்வேறு நல்ல பதவிகளில் இருக்கும் மூத்த நிறமங்கிய கருப்புகள் அரண்மனை வாசலில் பழைய மோட்டார் வாகனங்களில் சக்கரங்கள் முன்னும் பின்னும் நகர நசுக்கப்பட்டு இரத்த வாடையோடும் தசை நாட்டத்தோடும் தெரு முழுக்க அங்கங்கே சாணகம் போல் ஒட்டியிருந்தன. வீடுகளுக்குள் இருந்து இழுத்து வரப்பட்ட கரப்பு இன பெண்கள் விஷவாயு சுவாசிக்க வைக்கப்பட்டு உடல் முறுக்கி இறந்தன. பள்ளிகளுக்குள் இருந்து வெளியே உதைத்து அனுப்பப்பட்ட இளம் கரப்புகள் நீர் தொட்டிகளுக்குள் அமிழ்த்தப்பட்டு மூச்சு முட்டி மரித்தன. நாடு முழுவதும் பல கரப்புகள் கரப்புகளாலேயே கொல்லப்பட்டன. இரண்டு இரண்டு கரப்புகளாக அணைப்பில் இருத்தப்பட்டு இந்த இணையர்களில் ஒருவர் மற்றவரின் தலையை கத்தி போன்ற கால் கொண்டு அறுத்து எரிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கரகரவென்று தலையறுக்கிற காரியம் அவசரமில்லாமல் நடக்கவும் தலைகள் கீழே விழும்போது பாடிக்கொண்டிருக்கவும் நிர்பந்திக்கப்பட்டன அக்கரப்புகள். நெருப்பு கொளுத்தி தீ கலன்று எரிய கரப்புகள் குடும்பம் குடும்பமாக தீயில் விரட்டப்பட்டு புகுந்து புகைந்து எரியும் காட்சிகள் நாடு முழுக்க அரங்கேறி சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டன. நாடு முழுவதும் பெருந்தேளரசரும் குழலனும் கைகோர்த்து நிற்கும் பிரம்மாண்டமான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இவர்கள் கூடினால் இணையது உலகில் என்ற வாக்கியம் கீழே அச்சடித்து வந்த இந்த சுவரொட்டிகளை படித்து கூடினால் என்ற சொல்லுக்கு சிறப்பு பொருள் கற்பித்து நாடெங்கும் மிஞ்சியவர்கள் சிரிக்க பிளாஸ்டிக் வாளிகளில் பசை காய்ச்சி எடுத்து போகப்பட்டு சுவர்தோறும் சுவரொட்டிகளின் கீழே கருப்பு காகிதம் ஒட்டப்பட்டது. சுவரொட்டிகளில் சதா சிரித்து கொண்டிருக்கிறான் குழலன். தெருவில் சுவரொட்டி ஒட்டி சுவரை கடந்து 40 காரி பெண் யாராவது போகும்போது மட்டும் கண் விழுங்காமல் அவள் பின்னே போஸ்டர் குழலன் தொடர்வதாக எங்கும் பரவலாக வதந்தி பரவியது. ஆடி ஆடி வரும் ஆசனம் பெருத்த மத்திய வயசு பேரழகி ஒருத்தியின் பின்னால் சுவரொட்டி ஒட்டி வைத்திருந்த சுவரே நடக்க ஆரம்பித்து விட்டதாக தகவல். நல்லவேளை பெருமுது தேழர் கூட்டணியில் இல்லை. இருந்திருந்தால் பையன்மார் யாரும் தெருவில் நடக்க முடியாமல் போயிருக்கும். இதெல்லாம் விட முக்கியமான செயல்பாடு கோகர்மலையின் அபூர்வ பிரஜையான ஒற்றை கரடி அரசியலில் அலைபாய்ந்ததுதான். காலையில் கற்பூரத்துக்கு ஆதரவு செயல்பாடு என்று அந்த கரடி அறிவித்தது. முற்பகலில் நீலன் வைத்தியர் எங்கே உண்டோ அங்கே நானும் போகிறேன் என்று குழப்பமாக ஆதரவு தெரிவித்தது. மாலையில் இறந்த முதுபெரும் தேழரை நாட்டு நலன் கருதி இனி எப்போதும் ஆதரிக்கப் போவதாக உறுதிமொழி எடுத்து கொண்டது. துயிலகத்தில் முதுபெரும் தேழரின் சவத்துக்கு முன் நின்று வினோதமான ஏதோ மொழியில் பேசியது மோர்சிங் வாசிப்பது போல் இருந்தது. அதற்கு கரடியே விளக்கம் சொல்லியது என்ன என்றால், முதுபெரும் தேழர் அடுத்து கரடிதான். ஆமாம், கரடிதான் நாடாள விரும்புகிறார் என்று. நடுராத்திரி குழலனுக்கு ஆதரவு தெரிவித்து இனி நான் நிம்மதியாக உறங்குவேன் என்று பேசி களைத்த கரடி விடிகாலை பெருந்தேளருக்கு ஆயுள் உள்ளவரை ஆதரவு என்று சுவரொட்டி ஒட்டி அறிவித்தது அந்த கரடி. யாரோடு இந்த நிமிடத்தில் கரடி இருக்கிறது என்று தெரியாமல் போனது. எல்லோரையும் குழப்பி சமூக தொண்டு புரியும் கரடியை எங்கே பார்த்தாலும் உடனே கட்டி போடச் சொல்லி அரசு ஆணை. அப்போது மாறி மாறி ஆடியும் உறங்கியும் செய்திருந்த கரடி நல்ல உச்சி வெயில் நேரத்தில் கட்ட விழுந்து பறக்கத் தொடங்கியது. உயரம் போய் இன்னும் உயர்கிற கரடி கீழே நின்று மேல் நோக்கி ஆர்வத்தோடு பார்த்து நின்ற கும்பல் கேட்டபடி குறி அறுத்து விட்டெறிந்து போனதாகவும் துயிலகத்தில் அந்த குறி பத்திரமாக பேணப்படவிருக்கிறது என்றும் அதிகாரபூர்வமில்லாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனப்படுகொலை புரிந்து கரப்பு இனம் இல்லாமல் ஒரு வாரம் போனது, இரண்டு வாரம் போனது. அப்புறம் மெல்ல சாக்கடை ஓரமும் வீட்டுக்குளியல் அறையின் இரண்டு ஓரத்திலும் ஒன்று இரண்டாக அவை தட்டுப்பட ஆரம்பித்தன. அணுகுண்டு வீசி தாக்கி 3000 ஆண்டு முன் எல்லா உயிரினமும் அழிந்தபோது கரப்புகள் பிழைத்து வந்தன. இந்த உள்நாட்டு போர் எம்மை என்ன செய்யும்
என்று சவால் விடும் உயிரினமாக கரப்புகள் மெல்ல அதிகமாக வரத் தொடங்கின. தேள்களும் கரப்புகளும் முன்னிருந்ததை விட ஆக குறைவாக இருந்ததால் கற்பூரம் நிறைய மானுடர்களை முக்கியமான அரச பதவிகளில் நியமித்திருந்தான். எனினும் அந்த மனித ஜாதி நபர்கள் அவன் மேல் எந்த நன்றி பாராட்டுதலும் இன்றி பொலிட்டிக்கலி கரெக்ட் ஆக குழலனுக்கும் பெருந்தேளரசருக்கும் ஆதரவு தெரிவித்தனர். அவர்கள் கரப்புகளை இனப்படுகொலை செய்ததற்காக யாரெல்லாம் அதில் ஈடுபட்டார்களோ அவர்களை வீட்டுக்குள் பாராட்டி வெளியே கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். அதேபோல் தேள் வம்சத்தை ஆட்டம் கண்டு கூட்டம் கூட்டமாக இறந்துபட வைத்த தெள்ளுப்பூச்சி இன செயலையும் வீட்டில் பாராட்டி வெளியே பழித்தனர். மனுஷ தர்மம் அது என்று பெருமையும் பாராட்டினர். தேள் ஆதரவு ஊர்வலங்களின் போதும் கரப்பர் மாநாட்டின் போதும் மனுஷ இனத்தவர் யாரும் தட்டுப்படவில்லை. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கேக் வெட்டி நீலன், ஆம் அசல் நீலன், பூவுலகு நீலன், அசல் சஞ்சீவனியை வெற்றிகரமாக சோதனை செய்ததை குயிலையும் வானம்பாடியும் கொண்டாடினார்கள். குழலன் அரசியல் புகுந்த பிறகு இந்த மாதிரி கொண்டாட்டங்களை தவிர்க்க ஆரம்பித்ததால், அதுவும் எதிரணியினர் முன்கை எடுத்து நடாத்தும் நிகழ்வுகளை தவிர்த்தே ஆக வேண்டும் என்பதால் அவன் வரவில்லை. மேலும் ஆல்கியூ பிரபஞ்ச கசாப்புக்கடை பிரதிநீலன்தான் இங்கே வைத்தியர் நீலனாக கருதப்படுகிறார். சகலையின சஞ்சீவனி வந்த பிறகு அசல் சஞ்சீவினியை யாரும் ஒரு பொருட்டாக கருதி பார்ப்பதில்லை. அதற்காக வசூலித்த கட்டணங்களை கூட ஏற்றுமதி தரத்திலான சகலையின சஞ்சீவினி நிரம்பிய குடுவைகளாகவும் சீசாக்களாகவும் கட்டணம் செலுத்திய சகலருக்கும் திருப்பி தந்தது தேளரசு. கோலாவை விட இந்த பானம் அதிக பிரபலமானது. தேளரசோடு கூட்டு இயக்க செயல்பாட்டை குழலன் அறிவித்ததும் செய்த முதல் காரியம் கற்பூரத்தை அரச மகிழ்ச்சி என்ற சிறைச்சாலையில் தனியாக பூட்டியதுதான். தேளரசர் சொன்னாராம், இந்த ஆள் கற்பூரம் அங்கே இருக்கப்பட்ட மற்ற எல்லோரையும் கிருத்திருமம் பிடிக்க வச்சு நமக்கு எதிராக நடக்க செஞ்சிடுவானே. அதை கருத்தில் கொண்டு அவனை ஆல்கியூ பிரபஞ்சத்தில் கொண்டு விடலாமா என்று குழலன் யோசித்திருக்க விடிந்தபோது கற்பூரம் காணாமல் போனான். விடிந்தபோது குயிலியும் வானம்பாடியும் கல்யாணத்துக்கு போகிறது போல் பட்டுப்புழுவை உடுத்தினார்கள். சரிகை வேட்டி உடுத்திய பூவுலக நீலனை அழைத்து கொண்டு காலப்படகேறினர் அவர்கள். காலப்படகு ஏறியதுமே நீலன் உறங்கத் தொடங்கி விட்டார். எல்லா பரிமாணங்களையும் அரூபமான பயணம் என்ற அலகுகளுக்கு திருத்தி காலப்படக்கும் பயணிகளும் யார் கண்ணிலும் படாதபடி மாற்றினாள் குயிலி. நகரத் தொடங்கிய போது அந்த பெண்கள் கை குலுக்கி முத்தமிட்டு கொண்டனர். குழலனின் அழைப்பு அவன் அளித்த பயோ டிரான்சீவரில் குயிலியின் காது மடல் வழியாக கேட்டது. குரல் மட்டும் உள்ளே வர அனுமதிக்கும் நாற்பரிமாண கூறுகள் குயிலியை அலகிட்டபடி இயங்கின. பத்திரமாக திரும்பி வாருங்கள் என்று அவன் குரலோடு பெருந்தேளரசர் குரலும் கேட்டது. ஆகட்டும் என்றாள் குயிலி. அவர்கள் திரும்பப் போவதில்லை. காலக்கோட்டை திருத்தாமல் அதன் கூடவே ஓரமாக மெல்ல நகர்ந்தபடி எளிய ஒரு வாழ்க்கை அமையும் அவர்களுக்கு. மூன்றாம் நூற்றாண்டில் நீலனின் ஆயுர்வேத சித்த மருத்துவ சாலை உதவியாளர்களாக இன்னும் நூறாண்டு இருப்பார்கள். அவரிடமிருந்து முழுக்க வெற்றிகரமான சோதனை செய்யப்பட்ட அசல் சஞ்சீவனி பருக கிடைத்தவர்கள் அவர்கள். அந்த இரண்டு பெண்களுக்கு இடையே அந்தரங்க உறவு இந்த நூற்றாண்டில் இருப்பது போல்தான் பொது யுகம் முன்னூறிலும் இருக்கும். கொஞ்சம் சுகித்து, கொஞ்சம் மறைத்து, கொஞ்சம் உச்சம் தொட்டு, கொஞ்சம் கீழிறங்கி, அதுவும் தான் வாழ்ந்திருத்தல். படகு விண்ணேறிய போது கை காட்டி நிறுத்தச் சொல்லி கூவிக்கொண்டு தரையில் யாரோ ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள். கற்பூரம் நிறைவு. சில குறிப்புகள். ஆல்கியூ நீலனான கசாப்புக்கடை நீலனே தன் சொந்த கிரகத்துக்கே சொந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்பட்டார். அவர் சகல சஞ்சீவனி நீலன் வகை என்ற பெயரில் சில சேர்மானங்கள் அதிகமாக சேர்த்து தாது புஷ்டி டானிக் செய்து பணம் பண்ணி இரண்டு வருடத்தில் செல்வந்தர் ஆனாராம். அப்புறம் குளிர்பானம் கோலா நிறைய பருகி குடல் அழுகி இறந்து போனாராம். அவர் பிரபஞ்சம் விட்டு பிரபஞ்சம் போய் கை நிறைய சம்பாதித்து கொண்டு வீடு திரும்பிய கதையை இன்னும் ஆல்கியூ பிரபஞ்சத்தில் பொழுதுபோகாத முதியவர்கள் சகல இன சஞ்சீவனி நீலன் வகை சீசாக்களிலிருந்து பானமாக மாந்தியபடி எத்தனையாவது முறையாகவோ பகிர்ந்து கொள்கிறார்களாம்.
இந்த புதினம் அந்த வாய்மொழி வரலாற்று பகிர்வுகளில் இருந்து கட்டி அமைக்கப்பட்டது. தேள் இனத்தை பெரும்பாலும் அழித்த தெள்ளுப்பூச்சிகளின் படை திருவில்வக்காட்டு யட்சி அனுப்பி வந்ததாம். வானம்பாடி இருந்த இடத்தில் ஒரு யட்சி புகுந்தது. அவளும் குயிலியும் நட்பில் தொடங்கியதற்கு வெகு முன்பாம். திருவில்வக்காட்டு யட்சியின் இளைய சகோதரி அவள். குயிலிக்கு அவள் நல்ல மனைவியாக இருந்தாளாம். குயிலி சஞ்சீவனி பருகியதால் 17 ஆண்டுகள் ஆயுள் நீட்டிப்பு பெற்று 87 வயதில் வைகுந்த பதவி அடைந்தாளாம். நீலன் வைத்தியர் 220 ஆண்டுகள் நீடித்த ஆயுள் பெற்றிருந்தாராம். கண் தெரியாமல் காது கேட்காமல் அவர் பெரும் துன்பப்பட்டாராம். கற்பூரத்தின் மனைவி கபிதாவும் தொடுப்பு பூரணாவும் அவன் செயலாக இருக்கும்போதே மறைந்தனர் என்பது வாசகர்கள் அறிந்ததே. ஆல் கியூ பிரபஞ்ச பூரணா அங்கே சினிமாவில் கோரஸ் பாடுகிற பாடகியாக மின்னி மறைந்தாளாம். உள்ளுள்ளு கோரஸ் பாடுவதென்றால் ஆட்டோரிக்ஷா சார்ஜ் கொடுத்து அவளை ரெக்கார்டிங் கூட்டி போகிறார்களாம். அந்த பிரபஞ்சத்து கற்பூரம் இன்னும் அங்கே பிறக்கவில்லையாம். ஆல்ட் எஸ் பிரபஞ்ச கபிதா பொதுயுகம் 1947 தமிழ் பத்திரிகைகளில் தேள்கள் பாத்திரமாக வரும் தொடர்கதைகள் எழுதினார். அவை விரைவில் 0° பப்ளிஷிங் சிறுகதை தொகுப்பாக வெளிவர இருக்கின்றன. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். வணக்கம், நான் எழுத்தாளர் இரா முருகன் பேசுகிறேன். திணை அல்லது சஞ்சீவனி என்ற நாவல் 44 வாரங்கள் திண்ணை இணையதளத்தில் முற்றோதலாக செய்யப்பட்டு இந்த வாரத்தோடு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. தமிழிலேயே முதல் ஃபேண்டசி நாவல் என்றால் திணையாக இருக்கக்கூடும் என்றுதான் சொல்கிறேன். இருக்கும் என்று ஒரு தீர்மானத்தோடு சொல்ல முடியவில்லை. என்றாலும் என்னுடைய ஒரு ஆப்ளிகேஷனாக, என்னுடைய ஒரு கடமையாக இந்த நாவலை தமிழ் அன்னைக்கு ஒரு மிக எளிய அடிகடனாக பூட்டி நான் அழகு பார்க்கிறேன். அதில் எனக்கு மிகுந்த துணையாக எனக்கு இருந்த திருமதி சரஸ்வதி தியாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. கிட்டத்தட்ட 50 கதாபாத்திரங்கள் வருகிற நாவல். ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் தனித்தனியாக அவருடைய குரல் மூலம் கொண்டு வந்து நம்மை ஸ்பெல் பைண்டாக்கினார். அவருக்கு என்னுடைய முக்கியமான நன்றி பல. மற்றபடி என்னுடைய திண்ணை ஆசிரியர் குழுவுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி பல. வணக்கம். எழுத்தாளர் இரா முருகன் பற்றி ஒரு சிறு முன்னுரை. எழுத்தாளர் இரா முருகன் 1953 சிவகங்கையில் பிறந்தார். 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், 11 நாவல்கள், ஒரு கவிதை தொகுப்பு, தகவல் தொழில்நுட்பம் குறித்த 2 புத்தகங்கள், 2 தொகுப்பு நூல்கள் மற்றும் ஏராளமான கட்டுரைகள் எழுதியுள்ளார். 2022 இவரது பெரும் சரித்திர நாவல் மிளகு வெளிவந்துள்ளது. கதா விருது, இலக்கிய சிந்தனை விருது, திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது, லில்லி தேவசிகாமணி விருது உள்பட பல்வேறு விருதுகள் பெற்றுள்ளார். இவர் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதியதுடன் இரட்டை தெரு என்ற குறும்படத்தில் நடித்தும் இருக்கிறார். IPL கிரிக்கெட் வீரர் அஸ்வின் முருகனின் தந்தையும் இவரே.